ஜவஹர்லால் நேரு ஒரு தடவை அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்திருக்கும் போது நம்முடைய சார் ராமசாமி அவங்க பேசியிருக்கிறாங்க. பேச்சை கேட்டுட்டு இவர் ஜவஹர்லால் நேருடைய பல்கலைக்கழகத்து துணை வந்தராக வர அழைப்பு கொடுத்தாங்க. ஒரே பக்கத்துல நம்முடைய முத்தையா செட்டி ஐயோ நான் திருவனந்தபுரத்துல இருந்து அவர் எங்க பல்கலைக்கழகத்தை ஆட்சி வந்திருக்கேன், எங்க பல்கலைக்கழகம் சிறப்பா இருக்கணும், அவரை ஜவஹர்லால் நேருக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். ஜவஹர்லால் நேருட்டியே நம்முடைய செட்டியார் அவங்க உடனே வந்து இந்தியாவிலேயே முதல்ல பசுமையையும் பேராசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் உள்ளாண் மாணவர்கள் சார்பாகவும் பணிவோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கும். நன்றி. வரவேற்புரை ஆற்றிய டாக்டர் ஆண்டர் அவர்களுக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். இத்தனை மரங்கள் உள்ள பசுமை தாயகமாக விளங்குகின்ற இந்த பச்சையப்பன் கல்லூரியில் உள்ள மரங்களை குறித்து சில கருத்துக்களை எடுத்து உரைக்கும்படி நமது மத்தியிலே ப்ரொஃபசர் டாக்டர் அகிலா அவர்கள் இருக்கிறார்கள். சில கருத்துக்களை எடுத்து உரைப்பார்கள். தாவரவியல் ப்ரொஃபசரான டாக்டர் அகிலா அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். கொஞ்ச நேரம் உங்களோட மூக்கை மூடி பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன வரும். And right now we are enjoying under the canopy. And see, this kind of a canopy and this kind of a coolness, you cannot get under the artificially erected shelters. அப்படி ஒரு இயற்கையாக வரக்கூடிய ஒரு அந்த ஷெல்டரில் நம்ம உட்காந்து அதனுடைய சுகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுதான் இப்போ நம்ம இங்கே எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து ஒன்று ஒரு 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 சிக்னிஃபிகன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒவ்வொரு மரத்தினுடைய பேரை இப்போ நான் சொல்லலாம், ஆனால் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு அதனுடைய இது தெரியாததுனால பொதுவாக மரங்கள் இருப்ப மரம் இருக்குது, உங்களுடைய குன்றுமணியோட மரம் இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு ஒரு எக்கனாமிக் வேல்யூ எக்கச்சக்கமாக இருக்குது. உங்கள் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே வேல்யூ தி கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன், அதுதான் நம்மளுடைய இது எல்லாத்துக்குமே. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, வென் ஐ ஜாயின் த சர்வீஸ் இயர், then the professor one professor from the chemistry department, when I'm just going through these trees, avar undi anta keta ore kelvi vandu ye inda neenga idukulla ellam poyittu poyittu vandukittirukinga appdi kettaar. I just want to acquaint myself with all the trees over here, enna laabam adanalae neenga enna paathukka poringa nu sonnaaru. I normally share all my emotions, thoughts, my joy, my sorrow, everything with the trees. That I do, sir. If you practice that, even you will enjoy that. Suppose if I share my joy with my friend, இன்னைக்கு வந்து அவரும் என்னோட ஷேர் பண்ணிப்பாரு. பட் வென் சம்திங் கோஸ் ராங் வித் அஸ், அவரே நாளைக்கு வந்து ஓ உன்னை பத்தி தெரியாதா அப்படின்னு. ஆர் இஃப் ஐ ஷேர் மை சாரோ ஆல்சோ, பட் வென் யூ ஷேர் ஆல் யுவர் ஃபீலிங்ஸ், எவ்ரி திங், யுவர் அச்சீவ்மெண்ட், எவ்ரி திங் வித் அ ட்ரீ, அண்ட் யூ வில் ஃபைண்ட் த இஃபெக்ட், இட் இஸ் ஆல்வேஸ் டபுள். அது எப்பவுமே இருக்கும். அப்போ நீ நடந்து போறச்செல்லாம் கேட்கும், ஓ நீ அன்னைக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னியே, இப்ப எப்படி இருக்க? See, you try this. This I have practically enjoyed. See, even you can enjoy this. நீங்க என்ன ஒரு 3 வருஷம் இங்க இருப்பீங்க, திருப்பி போவீங்க, அப்ப நாங்க டீச்சர்ஸ் மாறிடுவோம். ஆனா இந்த மரம் அப்படியே தான் இருக்கும், உங்களுக்கே தான் இருக்கும். நீங்க வந்து உங்களோட தாட்ஸ் எல்லாம் இந்த மரத்துக்கிட்ட நீங்க சொல்லலாம். You can share all this. So I don't want to elaborate more on the significance of trees. ஒவ்வொரு மரத்தினுடைய economic value, அதை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, we will give the handouts to you. Okay? Yeah. Thank you so much. Thank you so much, Amit. Thank you, Professor. மரங்களை குறித்து அநேக விஷயங்களை எடுத்துரைத்த நமது
தாவரவியல் துறை பேராசிரியர் அவர்களுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இங்கே முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள், பேராசிரியர்கள், நாம் அனைவரும் ஒருங்கே கூடியிருக்கின்ற இந்த விழாவினை சிறப்பிக்கும்படி வந்திருக்கிற தலைமை விருந்தினர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக செகண்ட் இயர் ஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய அருமை மாணவர் ஏ சோமு தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க வருகிறார். கல்லூரியின் தமிழ் வணக்கம். 150 ஆண்டுகளையும் பாரம்பரியமிக்க இந்த பச்சையப்பன் கல்லூரியில் நில அபகரிப்பு என்பது மிக மோசத்துக்குரிய ஒரு செயல். குறிப்பாக ஏழை மாணவர்கள் வாழ்விடமாக இருக்கக்கூடிய கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 400 மரங்கள், 100 ஆண்டுகளுக்கும் பழமையான பாரம்பரியமிக்க சிறப்புக்குரிய மரங்கள் அழிக்கப்படுவது என்பது சுற்றுச்சூழல் மாசுகேட்டிற்கு மிகப்பெரிய வேதனைக்குரிய செயலாகும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அமந்தகரை, கீழ்ப்பாக்கம், சென்னாய் நகர் போன்ற மக்களுக்கு மட்டும் இது குறித்தான செயல் அல்ல. தயவு செய்து சொல்லக்கூடிய செயல் என்னவென்றால், தன்னுடைய கருத்து என்னவென்றால், தயவு செய்து இது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும், மாணவர்களுக்கோ பேராசிரியர்களுக்கோ உரிய செயல் அல்ல. அவர்கள் மட்டும்தான் முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்பது தவறான கருத்து. இது உங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய கொடுமை செய்யக்கூடிய நிகழ்வு. சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது என்று தமிழ்நாடு அரசுக்கு இந்திய குடிமகனாக இருந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒன்று மட்டும்தான். தமிழ்நாடு அரசுக்கும், மாநில அரசுக்கும், மத்திய அரசுக்கும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னுடைய கேள்வி இதுதான். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எதற்காக உருவாக்கப்பட்டது? தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை எதற்காக உருவாக்கப்பட்டது? மத்திய சுகாதாரத்துறை எதற்காக அந்த அமைச்சகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள்? அது உருவாக்கப்பட்ட பின்பு ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்ன? அழிவை நோக்கிதான் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்று வரை அதை காப்பாற்றப்படுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு ஆயிரக்கணக்கான புனிதமிக்க சிறப்புக்குரிய மரங்களை அழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மெட்ரோ ரயில் எனும் திட்டத்தை கொண்டு வந்து முழுமையாக 3.5 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பது என்பது இன்று மிகப்பெரிய மோசடிக்குரிய வழக்கு. பச்சையப்பன் கல்லூரிக்கு ஏற்கனவே என்பது நில பற்றாக்குறை, அது தாங்கள் அறிந்தது. இந்த நிலையில் இந்த சென்னை மாநகராட்சி தண்ணி என்பது பாத்தீங்கன்னா, இப்ப குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தண்ணி வளர்த்து கொண்டு கொடுக்கறதுல மிகப்பெரிய பங்களிப்பு பச்சையப்பன் கல்லூரி வளாகதான் சிந்தினு இருக்கு. அது நீங்க கண்டிப்பா இருக்கணும். என்னடா இது, கிராமப்புறங்கள்ல மழை பெய்யல, மாநகராட்சியில மட்டும் மழை பெய்யுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இதுதான். ஆனா இந்த அளவுக்கு செஞ்சக்கூடிய பச்சையப்பன் கல்லூரி, இந்த அளவுக்கு சுகாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற பச்சையப்பன் கல்லூரி, இந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் ஏயூட்டி மட்டும் தான் இதை எடுத்து செய்ய வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள் பொதுமக்கள்? சற்று சிந்திங்கள் மக்களே, சற்று சிந்திங்கள். இன்னைக்கு மிகப்பெரிய அளவிலே நந்திதா கிருஷ்ணன் உயர் திருமதி நந்திதா கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திரு ராமசாமி ஐயர் ஃபவுண்டேஷன் மூலம் வந்திருக்கக்கூடிய இந்த அம்மையாருக்கு என்னுடைய இரு கரம் குப்பியோ என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன் என்று கேட்டால், சென்ற போராட்டமானது திரு உயர் திரு எம்பி நிர்மல் ஐயாவுடன் தொடங்கி இன்று மிகப்பெரிய அளவிலான நந்திதா கிருஷ்ணா அம்மையாருடன் இன்று நிகழப்போகிறது என்று மிகப்பெரிய பாராட்டுத்துக்குழு சென்னை. இது சாதாரண நிகழ்வாக மட்டும் இன்று நின்றுவிடாது, மிகப்பெரிய போராட்டமாக வழிபெறும். இது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சார்பாக நான் எடுத்துரைக்கக்கூடிய செய்தி. பச்சையப்பன் மாணவர்கள் சார்பாக ஒவ்வொரு நாடி ரத்தத்திலும் சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், ஒரு பிடி மண்ணை கூட எடுத்து ஆக முடியாது. அவர் ஒரு எல்லை கோடு மட்டும்தான் சொன்னார். நான் சொல்கிறேன், ஒரு பிடி மண்ணை கூட அள்ளுவதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், ஒரு துரும்பு கட்டியை கூட எடுக்க சம்மதிக்க மாட்டோம். இந்த தருணத்திலே வாய்ப்பை எடுத்து கொடுத்த செகண்ட் இயர் என்சிஏ பயிலும் மாணவி வித்யா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைக்கும்படி அழைக்கிறேன். காந்தியில ஆரம்பிச்சு மு வரதராசனார் வரைக்கும் நிறைய சொற்பொழிவு ஆற்றிருப்பாங்க. சோ அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமைப்படுறேன். கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் வரும்போது என் காதல விழுற விஷயம் என்னன்னா, நம்ம காலேஜ் மரத்தை வெட்ட போறாங்கன்ற ஒரு விஷயம் தான். நான் கூட முதல்ல ரொம்பவே வருத்தப்பட்டேன். நம்ம காலேஜ் பசங்க கிளாஸ்ல இருப்பாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது, ஆனா எல்லா மரத்தடிக்கு கீழேயும் உட்காந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இனிமே வர நம்ம பசங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்பவே வருத்தமா இருக்கு. அண்ட் அப்புறமா பாத்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்தேன்,
ஒரு நல்ல விஷயம் நடக்க போகும்போது சில இடப்புகள் நம்ம இழந்து தான் ஆகணும் அப்படினு இதுலயும் நம்ம உள்ள உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா மரத்தை வெட்டதுனால ஒரே ஒரு பயன் தாங்க அது மரத்தை வெட்டலனா எவ்வளவு பயன் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க முதலாவதா பாத்தீங்கன்னா காற்று மாசுபடுதல் எல்லாருமே மரத்தை வெட்டுறத பத்தி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும்னு இங்க பாத்தீங்கன்னா சென்னையில கீழ்பாக்கத்துல தான் வந்து நிறைய டிராபிக் இருக்குன்னு சொல்லி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கு ஏன் உங்களுக்கே காரணம் தெரியும் இந்த பக்கம் ஸ்கை வாக்கு அந்த பக்கம் அபிராமி நைட் ஷோ முடிஞ்சு நைட்ல கூட பாத்தீங்கன்னா 11:30 மணிக்கு இந்த ரோடு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு மால்ஸ் அந்த மாதிரி வந்ததுனால நிறைய டிராஃபிக் இருக்கும் இந்த சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் இருக்கிற மாதிரி மரங்கள் வேற எங்கேயுமே இருக்காது ஏன்னா நம்ம காலேஜில் அவ்வளோ அரிய வகை மரங்கள் இருக்கு மரம்ன்றது என்னங்க அது ஒரு ஃபேக்ட்ரி தான் அது என்ன பண்ணோம் நம்மளோட மாசடைஞ்ச காற்றெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது மெஷின் இருக்கா என்ன நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச மெஷின் மரம் மட்டும்தாங்க மரம் என்ன பண்ணோம் கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி நமக்கே திருப்பி தரும் சைனாவில் ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஆக்சிஜன் வந்து டின்ல கிடைக்குதான் இந்த நிலப்ப சென்னைக்கு வரணுமா சொல்லுங்க அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ நம்ம இதுக்கு அலோ பண்ணோன்னா கண்டிப்பாக சென்னைக்கும் அந்த நிலமை தான் வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழை வரும் நம்ம சென்னையில் மழை வரும் மழை வரும்னு நானும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறேங்க மழை வந்தால் நம்மள தமனா மாதிரி அடடா மழடா பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம்னாலும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் மழை வருது இதுல வேற இருக்கணும் மரத்தை வெட்டணும் மரத்தை வெட்டணும்னா கண்டிப்பா மழை வரவே வராது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டதுனால கண்டிப்பா மண்ணரிப்பு வரும் மண்ணரிப்பு வந்ததுன்னா நம்ம என்னதான் பில்டிங் கட்டினாலும் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும் ரொம்ப வீக்கா போயிடும் அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல 150 வருஷமா நிறைய மரங்கள் இருக்கு அது 45 வகைகள் இருக்கு அந்த 45 வகைகள்ல 20 வகைகள் வந்து ரொம்பவே அரிய வகைகள்னு கேள்விப்பட்டிருப்போம் நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது என் பக்கத்து வீட்டு பொண்ணு ஹெர்பேரியம் ஹெர்பேரியம்னு ஒரு ப்ராஜெக்ட்ங்க அது அவன் தான் கண்டுபிடிச்சாரோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஹெர்பேரியம் கலெக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அவங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உனக்கு ஹெர்பேரியம் கலெக்ட் பண்ண மாமா நம்ம பச்சை பாஸ் காலேஜ் பக்கத்துல இருக்கு நீங்க போங்க அங்க கலெக்ட் பண்ணவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல நிறைய மெடிசன் மருந்து தரக்கூடிய மரங்கள் நிறைய இருக்கு அந்த மரங்கள்ல மட்டும் மருந்து மட்டும் இல்லைங்க அரிய வண்டுகளும் இருக்கு பறவைகளும் இருக்கு இது வந்து நோட்டீஸ் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல நிறைய பூச்சி வகைகள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலேஜ்ல நிறைய நினைவு சின்னங்கள் நிறைய இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம மண்டபம் நம்மளோட பச்சையப்பன் சிலை நம்ம வள்ளல் எவ்வளவோ நல்ல நமக்கு பண்ணியிருக்காரு அவருக்கு சிலையை எடுக்கணும்னா அது நம்மளால ஒத்துக்க முடியாதா சொல்லுங்க சொல்லுங்க நம்மளாம் யாரு பச்சைப்பா ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணலாமா நம்ம எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா இருப்போம் ரூட் அடிக்கிறதுலயும் சரி படிக்கிற விஷயத்துலயும் சரி வேலைக்கு போறதுலயும் சரி இவ்வளவு விஷயத்துல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது நம்ம காலேஜுக்கு ஒரு அறிவு இருக்கும் போது பின்னாடி இருக்கலாமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நம்ம தான் இருந்து எல்லாத்தையும் முன்னாடி செய்யணும் காற்றுன்னு ஒண்ணு இருக்கே உருவகப்படுத்தி சொல்றதே மரம் தாங்க அந்த மரம் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க சோ இந்த ஒரு நல்ல தர்க்கத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெரியவங்களுக்கு ரொம்பவே தாங்க நன்றி பச்சையப்பன் கல்லூரி மாணவ மாணவிகளுடைய அதிரடி சொற்பொழிவை கேட்டீர்கள் இப்பொழுது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய கைக்குழு சார்பாக ஒரு குறு நாடகம் நாம் காணவிருக்கிறோம் பால்பாண்டி வந்தாரையா பால்பாண்டி வந்தாரையா பால்பாண்டி வந்தாரையா பால்பாண்டி வந்தாரையா பால்பாண்டி வந்தாரையா ஆட்டமாட வந்தாரையா பாட்டு பாட வந்தாரையா ஆட்டமாட வந்தாரையா பாட்டு பாட வந்தாரையா ஊருக்கு போற வந்தாமையா வணக்கம் 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 வணக்கம்
பேராண்டி தாங்க நாங்க நான் தான் பால் பாண்டி நாங்க எனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத பில் பாண்டி தம்பி சரிண்ணா நம்ம எதுக்காக நாங்க வந்திருக்கோம் ஆடா பாவி இங்க இவ்ளோ மக்கள் எல்லாம் திரண்டு நிக்குது எதுக்கு வந்திருக்கோம்னு கேக்குற எதுக்குடா வந்திருக்கோம் ஆடா பாவி அதுக்கு தான் நான் வந்திருக்கோம் எதுக்குடா அதுக்கு தான் நான் வந்திருக்கோம் அதான் நான் எதுக்குடா உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது நீயே பாரு ராஜா அதே ராஜா தான் காரணம்